இன்னைக்கு நம்ம என்ன ஃபுட் செய்ய போறோம், என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போறோம் அப்படின்னா கோகனட் பர்ஃபி செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ரெண்டு தேங்காவை முழுசா எடுத்து துருவி நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம 250 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஏலக்காய் பவுடரும் சுகரி பவுடராக்கி வச்சிருக்கோம், அதை இதுல ஆட் பண்றோம். இப்போ ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து கிரீஸ் பண்றதுக்காக லைட்டா கீ வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லா. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்சர் எடுத்து இந்த பிளேட்ல நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஷேப்பை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி லெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிக்சர் வந்து வார்மா இருக்கிற ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் ஆர் நைஃப் யூஸ் பண்ணி ஸ்கொயர் டப் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நவ் நம்ம வந்து ரெடி பண்ண பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்க பர்ஃபி மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் உங்களோட உங்களுக்கு இஷ்டப்படி என்ன ஷேப்னாலும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா கோகனட் லட்டு மாதிரி இப்படியும் செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ குவாரண்டைன் டேஸ்ல இந்த மாதிரி யம்மியான ஒரு ஸ்நாக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்து உங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் அசத்தலாம். இது வந்து ஈஸிவே ஹோம்மேட் தேங்காய் பர்ஃபி தான், வித்தவுட் ட்ரை ஃப்ரூட்ஸ். பட் உங்க வீட்டில் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம்.